மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஜக்கி வாசுதேவின் ஈஷா யோகா மையத்தில் நேற்று சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் பூஜா ஹெக்டே, தமன்னா, சந்தானம், சங்கர் மகாதேவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் விஜய் சேதுபதியும் கலந்து கொண்டதாகவும், அவர் சங்கர் மகாதேவன் பாடிய போது அருள் வந்தது போல் நடனமாடியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் பூஜா ஹெக்டேவும் சங்கர் மகாதேவன் பாடிய போது உச்சக்கட்ட வைப் ஆனார். சிவராத்திரி நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். சிவனின் பக்தர்கள் இரவு முழுக்க விழித்திருந்து சிவனை வழிபாடு செய்வார்கள். அந்த வகையில் கோவையில் இருக்கும் ஜக்கி வாசுதேவின் ஈஷா யோகா மையத்திலும் வருடா வருடம் சிவராத்திரி விழா களை கட்டும். இதில் பிரபலங்கள் பலரும் கலந்து கொள்வார்கள். ஏன், பிரதமர் நரேந்திர மோடி கூட ஒரு முறை கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி விவிஐபிக்கள் கலந்து கொள்வதால் சிவராத்திரி விழாவில் ஈசா யோகா மையத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கும். நீண்ட மேடையில் ஜக்கி வாசுதேவ் நடனமாடுவது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாவது வழக்கம். ஜக்கி வாசுதேவ் நடனமாடும் போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரபலங்கள் முதல் சாமானியர்கள் வரை பரவசத்தில் ஆடுவார்கள். அண்மையில் கூட சமந்தா உள்ளிட்ட நடிகைகள் ஜக்கி வாசுதேவுடன் சில வருடங்களுக்கு முன்பு நடனம் ஆடியது ட்ரெண்டானது. இந்த நிலையில் இந்த வருடமும் ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் நடிகைகள் தமன்னா, பூஜா ஹெக்டே, நடிகர் சந்தானம், பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விஜய் சேதுபதியும் கலந்து கொண்டார். விழாவில் சங்கர் மகாதேவன் சில பாடல்களை பாடினார். அப்போது நடிகை பூஜா ஹெக்டே பக்தி பரவசத்தில் உச்சக்கட்ட வைபானார். அதேபோல் நடிகர் விஜய் சேதுபதியும் சங்கர் மகாதேவன் பாடிய போது அருள் வந்தது போல் நடனமாடியதாக சமூக வலைத்தளங்களில் தீயாக தகவல் பரவி வருகிறது.